விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னதில் இருந்துட்டு அவரோட இடம் வந்து வெற்றிடமாக இருக்குது, அதை யார் ஃபில் பண்ண போகிறாங்கிற நிறைய பேச்சு வந்துட்டுருக்குது. தலையா தளபதியான்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இளைய தளபதி சிவகார்த்திகேயன் அந்த ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜயோட பேக்ட்ராப் இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்புன்னு சொல்லலாம். ஏன்னா விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அவரும் ஒரு டைரக்டர், சிம்புவோட அப்பாவும் டைரக்டர், டிஆர் அவரும் ஒரு டைரக்டர், இது எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே படம் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் வந்து வெற்றிங்கிற மூவில 1984 நடிச்சிருக்காரு, அதே வருஷம் வெளியான உறவு காத்த கிளி அப்படிங்கிற மூவில சிம்புவும் சின்ன வயசு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிருப்பாரு. அங்கிருந்தே அவங்களோட சினிமா ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்பாரிசன் வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸுங்கிறத தாண்டி தமிழ் சினிமாவில் எக்ஸ்ட்ராடினரி டான்சர்ஸ், அது யாருமே மறுக்க முடியாது. ரெண்டு பேரோட மூவியுமே சேம் டேட்டில் ரிலீஸ் ஆனது என்னலான்னு பார்த்தீங்கன்னா 2002 வந்து ஃபஸ்ட்டு மூவியாக சிம்புவுக்கு காதல் அழிவதில்லை மூவி ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் இங்கே தளபதிக்கு பகவதி ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமுமே நல்லா ஓடி ஹிட் ஆச்சு. ஆனால் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கே அது தெரியும். அடுத்து அது நான் என் வாயில் சொல்ல மாட்டேன், அது மக்கள் முடிவு பண்ணும். அப்படியே பார்த்தீங்கன்னா 2006 விஜய்க்கு ஆதி மூவி ரிலீஸ் ஆகுது, இந்த பக்கம் சிம்புக்கு சரவணா மூவி ரிலீஸ் ஆகுது. ஆமாம், ரெண்டுமே ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட், ரெண்டுமே ஃபேமிலியை காப்பாற்றுற மாதிரியான சப்ஜெக்ட், ஒரே சப்ஜெக்ட். ஆனால் ரெண்டு படத்துக்குமே என்ன ஒரு ஒற்றுமையும் இருக்குன்னா ரெண்டுமே வேற லாங்குவேஜஸ்லேருந்து ரீமேக் பண்ணப்பட்ட படங்கள். ஆதி படத்தோட டைரக்டர் வந்து ரமணா அவர் அதுக்கு முன்னாடி வந்து திருமலை படம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் தான் சரவணம் படத்தை பண்ணியிருப்பார். அந்த சரவணம் படம் பார்த்தீங்கன்னா ஹரி படம் மாதிரியே இருக்கும். அந்த சிம்புவோட மேனரி சிம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆதி படம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியலாக இருக்கும், வரைக்கும் பார்க்காத சிம்புவாக இருக்கும். டான்ஸும் நல்லா பண்ணியிருப்பாரு, காமெடியும் நல்லா பண்ணியிருப்பாரு. அதில் வடிவேல் மாதிரிலாம் சில காமெடி சூப்பராக இருக்கும். ஜோதிகா சிம்பு அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மன்மதனில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்படியே சரவணா படத்துலையும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா சரவணா படத்தில் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமா எந்த மூவி ரிலீஸ் ஆகும், ரெண்டு பேருக்கும் சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் சிவன் சிம்புவை வச்சு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற மூவி போடா போடி. அது விக்னேஷ் சிவனுக்கும் ஃபஸ்ட் மூவி, அதில் நடித்த ஹீரோயின் வரலட்சுமி சரத்குமாருக்கும் அதுதான் ஃபஸ்ட் மூவி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு துப்பாக்கி ரிலீஸ் ஆகுது. ரெண்டு படத்துக்கு கம்பாரிசன் பார்க்கும்போது அந்த டைமில் துப்பாக்கி எந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக விஜய்க்கு அமைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குமே சேம் டேட்டில் ரிலீஸ் ஆன மூவிகள். இது இல்லாமல் பார்க்கும்போது 2004 வந்து விஜய்க்கு உதயா ரிலீஸ் ஆகுது. உதயா வந்து சரியாக பேசப்படல அந்த மூவி வந்த டைமில். அது அப்படியே பார்த்தீங்கன்னா 1 week gap சமயம் இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ப்ரோ உங்கள் பேர் இருக்குன்னு அப்படி சொல்லக்கூடாது. உதயா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது 1 week gapல குத்து ரிலீஸ் ஆச்சு சிம்புவுக்கு. அது நல்ல ஃபேன்ஸ் மதிலையும் சரி கமர்ஷியலாகவும் சரி நல்லா பேசப்பட்டுச்சு. இதில் உதயா படத்தை பற்றி நான் சொல்கிறேன். உதயா படம் வந்து ரொம்ப நாள் வந்து கிடப்பில் போட்ட ஒரு படம், அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. உதயா படம் ரிலீஸ் ஆகி அடுத்த வாரமே வந்து கில்லின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. த்ரீ வீக்ஸில் கில்லி படம் ரிலீஸ் ஆகுது. உதயா படம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் விஜய் அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த படமே வந்து ஒரு ஃபீல் குட் மூவினே சொல்லலாம். அந்த படமே ஒரு நல்ல ஸ்டோரி தான், மியூசிக்காகவும் நல்லாயிருக்கும் ஸ்டோரியாகவும் நல்லாயிருக்கும். ஒரு 3 weeks அப்புறம் கில்லிமே ஒரு படம் வந்தோன்னா அந்த படம் வந்து ஓரமாக போயிடுச்சு. கில்லி தெரியும், விஜய் கேரியர்லயே 50 crore ஃபர்ஸ்ட் கொடுத்த படம் தான் கில்லி படம். 2003 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு தம் மூவி ரிலீஸ் ஆகுது. அதே இயர் வந்துட்டு விஜய்க்கு புதிய கீதை ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே ஓரளவுக்கு தான் பேசப்பட்டுச்சு, நல்ல ஹிட்னு ரெண்டு பேருக்குமே சொல்ல முடியாது. அப்படியே 2008 வந்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 2008 சிம்புவுக்கு சிலம்பாட்டம் ரிலீஸ் ஆகுது. அந்த மூவி கூட ஒரு ரெண்டு மூணு மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. அபியும் நாமனும் அந்த மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் பேசப்பட்ட படம்னா சிலம்பாட்டம் பேசப்பட்டுச்சு. ஆனால் அப்படியே ஒரு 10 days 15 days கேப்பில் பொங்கல் அப்படிங்கிறனால பொங்கலை ஒட்டி வில்லு ரிலீஸ் ஆச்சு. வில்லு ரிலீஸ் ஆனப்போ கூட படிக்காத படம் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், அந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆச்சு. அப்போ பேசப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லு அவ்வளோவா பேசப்படல. அப்போ வரைக்கும் ஓடிட்டு இருந்த சிலம்பாட்டம் தான் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்ட படமாக இருந்துச்சு. விஜயோட அப்படியே மேனரிசமும் சரி பேக்ட்ராப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்புக்கு தான் அப்படியே பொருந்தும். இப்போ விஜய் இடத்தை யார் நிரப்புறது அப்படி சொல்லும் போது சிவகார்த்திகேயன் பேர் தான் சொல்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் தாண்டி நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. சிம்புவே நம்ம பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போது அவர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் 14 வருஷத்துக்கு அப்புறம் ஈஸ்வரனும் மாஸ்டர் படமும் ஒன்றா ரிலீஸ் ஆனிச்சு.
கொரோனாக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கொரோனாக்கு அப்புறம் தியேட்டருக்கே ஒரு பெரிய லாபம் கொடுத்த படம் மாஸ்டர் படம் அப்படி சொல்லுவாங்க. ஈஸ்வரன் படமும் பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஒரு பெரிய கம்பேக்னே சொல்லலாம். அவர் கெரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படத்தையே ஸ்டாப் பண்ணிட்டார், உடம்பு வெயிட் போட்டார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பேக்கு ஈஸ்வரன் படம் மூலியமாக அவர் கொடுத்தாரு. அந்த மூவிஸ்லாம் சரியாக ஓடாத டைம்னு இறங்காத டைம்னு சொன்னீங்களே, அந்த ஈஸ்வரன் முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஓவியா நடித்த 90 ml மூவியில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் அவர் என்னதான் படம் நடிக்கலைனாலுமே ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா வாலு ரிலீஸ்க்கே ஒரு 3 வருஷம் கேப் இருந்துச்சு. அந்த ரிலீஸ்லேயே இஷ்யூ வந்துச்சு. அதை யார் சரி பண்ணாங்க அப்படின்னா விஜய் தான் உள்ள கொஞ்சம் நடுவில் பேசி அந்த மூவி ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்காக தான் புலி ஆடியோ லான்ச்சில் நம்ம டிஆர் சார் அவருக்காக வந்து பேசினார். அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்க, அடங்கா புலி, அசரா புலி, அந்த இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறிடுச்சு. ட்ரோல் மெட்டீரியலாகவே மாறிச்சு அது. அது அப்போ அவர் அதுக்காக அவர் வாலு ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக தான் டிஆர் வந்து பேசினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டைட்டில் இஷ்யூ, இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் போட்டாலே எல்லாருமே ஒருமே பதட்டமாக ஆயிடுவாங்க. ஏன்னா நயன்தாரா கூட வந்து பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி போட்டப்போ ட்விட்டரில் நிறைய பேர் வந்து எதுக்கு சூப்பர் ஸ்டார் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாச்சாரம் லாரன்ஸ் மாஸ்டருக்கு மக்கள் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி லாரன்ஸ் மாஸ்டர் கூட ரொம்ப இதுவாக சொன்னார். ஆனால் யாருமே எதுவுமே சொல்லாத ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வச்சு, லிட்டில் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார். ஏன்னா அது கரெக்டாக அதுக்கு ஆப்டான ஆள் சிம்புனே சொல்லலாம். யாருமே அவர் அந்த டைட்டில் எதுவுமே சொல்லவே கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு தகுதியான ஆள் தான். சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டைரக்ஷன் வைஸும் சரி அவரை மெருகேட்சியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரே அவர் டைட்டில் மாற்ற ஆரம்பிச்சாரு. ட்ரிபிளியா படத்தில் ஒரு டைட்டில் ஒன்று வச்சிருந்தார். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆத்மன் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சுட்டு ஆத்மன் சிம்பு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு. ஆனால் சிம்புவோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் லிட்டில் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் கூட சிம்புவை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, விஜய் கூட தொட்டு பார்க்காத ஒரு ஏரியா அப்படின்னா அது டைரக்ஷன். விஜயே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், என்ன ஆனாலும் டைரக்ஷன் சைடு போயிட மாட்டேன், தலைவலி பிடிச்ச ஜாபு, ப்ரெஷரான ஜாபு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் சிம்பு பார்த்தீங்கன்னா அவரே சொந்தமாக நடித்து இப்போ சொந்தமாக இயக்கி படம் நடிச்சிருக்காரு. மன்மதன், வல்லவன் கூட ரீரிலீஸ் ஆகும்போது மக்கள் மத்தியில் கூடுதலாக கொஞ்சம் வரவேற்பு பெற்று நல்லா பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். சிம்பு மறுபடியும் டைரக்ஷன்ல இறங்குறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. சிம்பு வந்து டைரக்ஷன்ல அடுத்த ஒரு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. இது வந்து வல்லவன் 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு அப்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல்சன் வந்து ஜெயிலர் முடிச்சதுக்கப்புறம் சிம்பு கூட சேர்ந்து படம் பண்ண போறாரு சொல்லிட்டு அந்த டாக் செம்ம பெருசா வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நெல்சன் சிம்பு இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை மண்ணு சொல்லிட்டு ஒரு டீசர் ப்ரோமோ பண்ணியிருந்தாங்க. இந்த படமே திருப்பியும் நெல்சன் வந்து டைரக்ஷன் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து தனுஷ் கூட தான் ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. தனுஷோட லைனப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போயிட்டுருக்கு. இதில் வந்து நெல்சனும் சிம்புவும் திருப்பி சேர்ந்தாங்கன்னா அது வேட்டை மன்னனாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது நெல்சன் கூட சேர்ந்து வேட்டை மன்னன் ரிலீஸாக இருக்குமா, அப்படி இல்லைன்னா சிம்புவோட வல்லவன் 2 இருக்குமாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் விஜய் மாதிரியே அவரும் ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்டர்னே சொல்லலாம். மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. சிம்புவோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் அவர் ஹிட்டு கொடுத்த படம் எல்லாமே சரியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நல்லா பண்ணியிருக்கோம். விடிவி வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவோட கெரியரில் 50 crore பண்ண ஒரு படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு அப்புறம் அவர் கொடுத்த படம் மாநாடு பார்த்தீங்கன்னா சரி ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் 100 crore பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொடியூசரே சொல்கிறாரு 100 crore பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான், பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் செம்ம ஒரு ஹிட் அடித்த படம் தான். இதுக்கு அடுத்த படமாக பார்த்தீங்கன்னா கமல் ப்ரொடக்ஷனில் STR 48 தேசிங்க பெரியசாமி தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்தால் அந்த படம் மூலயமா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார்கிட்ட கதை சொன்னார், அது வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னால சிம்பு கிட்ட அந்த கதை போணுச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு கெரியரில் ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்குற படமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு அடிச்சிருச்சுன்னா அடுத்த இளையா தளபதி அந்த இது எல்லாமே பிரேக் ஆகிடும் நினைக்கிறேன். கெரியர்லேயே இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க.